வெல்கம் டு கரண் சேனல். இன்றைக்கி வந்து மாதாக்குடி, அதனால் தசை நகருக்கு நடந்து போகும், நிறைய பேர் நடந்து போவாங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எப்பவுமே 12:30 கிளம்பிடுவேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் வந்து கிளம்பி 5 மினிட்ஸ் தான் ஆகுது. நீங்கள் எப்போ போய் சேர போகிறோன்னு தெரியல. அப்போ வாங்க, கூடவே நடக்காதே வாங்க. பொறிக்கு முன்னே போயிருந்தோம் நம்ம பெற்ற நகருக்கு. ஸ்பீடாக நடந்து வந்துட்டுருக்கேன் எங்கள் ஏரியாவிலேருந்து. எங்கள் ஏரியாவில் வந்து தாண்டிட்டேன், ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பிரிட்ஜ் தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்பாட் வந்து 800. சீக்கிரம் கொடியை பார்க்கலாம், லேட் ஆகிடும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். நடக்க வேண்டிய தூர அளவு நிறைய இருக்கு. கொடியை ஏற்றுறதுக்குள்ள பஸ் நகர் ரீச் ஆகிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடந்துட்டுருக்கேன். எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜே ஜெயலலிதா மேமோட வீடு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வீடு, போயஸ் கார்டன், நியூயார்க். இந்த ரைட் சைட் சாப்பிடல. நடந்து போகிற பாதசாரிகளில் சொல்கிறாங்க தேர் அங்கே கிளம்பிடுச்சு அப்படின்னு. 5:30 ஆகிடுச்சு. தேர் திரும்ப கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா கொடியை பார்த்துடலாம். Thank you.
வண்டி ஏற்றும்போது வீடியோ எடுக்க முடியல. நிறைய பேர் வந்து ஃபோன் வச்சுட்டு கை ஹைட்டாக தூக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து நல்ல சரியான கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. என்னால் கொடி ஏற்றும்போது தான் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா கை தூக்கிட்டு மாதா பிளஸிங்ஸ்க்காக கை தூக்கிட்டு நிற்பாங்க ஆவி மரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பத்தாக்குறைக்கு நிறைய பேர் ஃபோன் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் இருக்கிற ஹைட்டுக்கு என்னால் என்ன எவ்வளோ ஹைட் தூக்கி எடுத்தாலும் எடுக்க முடியல. என்னால் கொடியை பார்த்தா போதும், அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வந்தால் போதும்ன்ற சாமின்னு ஆயிடுச்சு. கொடி ஏற்றுறத என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. கொடி மரத்தை கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கே தெரியும், ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன் நான். ஏன்னா வந்து நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் கூட்டத்தில் போய் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன். சரி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கூட்டம்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் கிட்ட போய் ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வீடியோ தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கொடியெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் வந்து ஆட்டோவில் வந்து உட்காந்துருக்கேன். இன்னும் ரெண்டு பேர் வரணும், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறோம், இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. நல்லபடியாக முடிஞ்சது பாதையாத்திரை. நிறைய பேர் முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க வந்தோடனே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.